அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம இறைவனுக்கு வச்சு படைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் பற்றி தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். ஒரு சின்ன அர்ச்சனை செய்யறதுனாலும் இந்த பொருள் இல்லாமல் நம்ம செய்ய முடியாது, மற்றும் எல்லா சுப நிகழ்ச்சிகளிலும் இந்த பொருள் வந்து கட்டாயமாக இடம்பெற்றிருக்கும். அதே மாதிரி திருமண தாம்பூல பையில் கூட இந்த பொருள் வந்து கட்டாயமாக இருக்கும். ஹோமம் அது சம்பந்தமான செய்கிற வேலைகள்லையும் இந்த பொருள் வந்து கட்டாயமாக இருக்கும். நான் எதை பற்றி பேசுகிறேன்னு நீங்கள் இப்போ கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, நான் இன்றைக்கி வந்து நம்ம தேங்காவை பற்றி தான் பேச போகிறோம். தேங்காய் வந்து ஏன் அதை பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு உங்களில் சில பேர் நினைக்கலாம். அதை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு இறைவனுக்கு நம்ம வச்சு படையல் செய்யக்கூடிய, இல்லை நம்ம அர்ப்பணிப்பு தரக்கூடிய ஒரு புனிதமான பொருள் தேங்காயை தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா அவ்வளவு வந்து புனிதமான, அதோட தன்மையிலையும் சரி அதோட ஆரிஜின்லேயும் சரி அது வந்து ரொம்ப ரொம்ப புனிதமான பொருள். இப்போ நம்ம கலசம் வச்சு வழிபடுறதுனாலும் நம்ம அங்கே தேங்காயை தான் வைக்கிறோம். தேங்காய் ஏன் வந்து இந்த கடவுளுக்கு வந்து சமர்ப்பிக்கிறதுல முக்கியமான பொருளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட தத்துவம் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. இப்போ தென்னை மரத்தை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கல்ப விருட்சம் அப்படின்னு சொல்லுவோம். மரங்களிலே தனியான பெருமை வந்து தென்னை மரத்துக்கு உண்டு. ஏன்னா அந்த மரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே நம்மளுக்கு வந்து உதவக்கூடிய ஒரு பொருள் தான். அப்படியான ஒரு தென்னை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த தேங்காயை வந்து நம்ம கடவுளுக்கு உடைத்து நம்ம வந்து காணிக்கைய மாதிரி செலுத்தும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகளும் வந்து தகர்த்தெறியப்படுகிறது. எப்படி இந்த தேங்காய் வந்து உடைக்கிறது, உடைச்சி வந்து நம்ம வந்து கடவுளுக்கு வந்து நம்ம பண்ணுறோம் இல்லையா. இப்போ நம்ம வீட்டு பூஜை அறையில் கூட தேங்காவை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை ரெண்டு பக்கமும் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாமிக்கு வந்து நெய்வேத்தியம்லாம் பண்ணுவோம். அதை வந்து அதுக்கப்புறமா வந்து கோவில்லையும் சரி வீடுகள்லையும் சரி அதை வந்து பிரசாதமாக மற்றவங்களுக்கும் வழங்குவாங்க. அந்த தேங்காயை உடைக்கிறது மூலமாக மனிதன் வந்து தன்னுடைய அகந்தைய அகங்காரத்தை உடைக்கிறதா வந்து பொருள். அதனால தான் வந்து தேங்காயை வந்து நம்ம முதல்ல உடைக்கிறோம். இந்த பழக்கம் எப்படி வந்ததுன்னா, அந்த காலத்திலலாம் கடவுளுக்கு காணிக்கையாக விலங்குகளை கொடுத்தாங்க. அதாவது ஆடு வெட்டுறது, கோழி வெட்டுறது, சில பகுதிகளில் மனிதர்களையே கூட நரபலி அப்படின்ற பேரில் வந்து சின்ன குழந்தைகளெல்லாம் வந்து நரபலி கொடுத்தாங்க. காலம் மாற 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 இந்த மனிதாபிமற்ற செயலை வந்து பார்த்த சில பெரியவங்க அதை மாதிரி யாரை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆதி சங்கராச்சாரியார் வந்து என்ன பண்ணாருன்னா இதை வந்து வன்மையாக கண்டித்தார். அவர் வந்து கேரளாவில் பிறந்தவர். அங்கே வந்து கேரளாவில் எல்லாருக்குமே தெரியும் தென்னை மரங்கள் அதிகமாக உண்டு. ஸோ இந்த செயலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் அவர் வந்து இதை மாதிரிலாம் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம வந்து தேங்காவை வந்து கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது, அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய தத்துவம் ஒளிஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னதால தான் நம்ம வந்து தேங்காயை வந்து கடவுளுக்கு கொடுக்கறது வந்து பழக்கத்தில் வர ஆரம்பிச்சுது. இப்போ வந்து நம்ம கோவிலுக்கு போகிறோம், கோவிலுக்கு போகும்போது நம்ம தேங்காய் வந்து உடைக்கிறோம். இப்போ ஏதாவது நம்ம வேண்டிக்கிட்டு இத்தனை தேங்காய் உடைக்கிறோம் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிட்டு அதை மாதிரி பண்ணுவோம். இல்லை நம்ம வேண்டினது நடந்துடுது, இப்போ வேலை கிடைக்கணும்னு வேண்டுறோம், வேலை கிடைச்சிடுச்சு. கல்யாணம் வந்து பொண்ணு கிடைக்கணும்னு வேண்டுறோம், அது மாதிரி கிடைச்சிட்டதுக்கப்புறம் போய் நன்றி செலுத்தும் போது நம்ம அந்த தேங்காயை உடைக்கும் போது அந்த தேங்காய் சரியாக உடையாமல் இல்லை வந்து அது அழுவி போன நிலையில் இருந்துச்சுன்னா அவன் நம்மளோட மனநிலை எப்படி இருக்கும்? இது வந்து ஏதோ வந்து ஒரு கெட்டனது நடக்க போகிறதுக்கான ஒரு அறிகுறியாக இருக்குது, இல்லை நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறோம் அதுக்கான இந்த சகுனம் தான் கடவுள் நம்மளுக்கு காமிக்கிறாரு, இந்த வேலை வந்து நம்மளுக்கு நிலச்சி இருக்குமோ அப்படின்னு ஒரு கவலை இருக்கும், இல்லை இந்த மன வாழ்க்கை நல்லபடியாக அமையுமோ அப்படின்னு ஒரு கவலை இருக்கும், எது தொடர்பாக நம்ம போகிறோமோ அது வந்து சரியாக நடக்குமோ அப்படிங்கிற ஒரு குழப்பம், ஒரு நெருடல் வந்து அவங்க மனசுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்கும். இது பண்ணலாமா, இது வந்து கிராஸாக உடஞ்சிருக்கு, சரிபாதியாக உடையணும், நம்ம வந்து கிராஸாக உடஞ்சிருக்கு, இல்லைனா செதர் செதராக உடஞ்சிருச்சு அப்படின்னு வந்து நிறைய பேர் நிறைய குழப்பத்தோடு இருப்பாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் நம்ம யாருமே கவலைப்பட தேவையில்லை, அப்படி உடையிறதுனால ஒரு தப்பும் கிடையாது. சில பேர் வந்து இன்னொரு புது தேங்காய் வாங்கிட்டு வந்து பூஜையை தொடருவாங்க. அப்படி அது நீங்கள் வாங்கின தேங்காய் வந்து உள்ளார பூ இருக்குது, இல்லைனா வந்து அழுகி போயிருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், இல்லைன்னா வந்து அந்த ஷார்ப்பான எஜ்ஜஸோட ஒரு தேங்காய் உடையுது அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய திருஷ்டியெல்லாம் அதில் கழியுது அப்படின்னு அர்த்தம். அதுக்காக நம்ம எதுவுமே கவலைப்பட வேண்டாம், நெகட்டிவ் எனர்ஜிலாம் போகுது அப்படின் தான் அர்த்தம். தேங்காய் உடைக்கிற சம்பிரதாயமே மனுஷங்களோட கருமாலேருந்து அது வந்து அதெல்லாம் உறிஞ்சிடும். தேங்காய் உடைக்கிற அந்த சாஸ்திரம், அந்த பழக்கம் வந்து மனிதர்களோட அந்த கர்மாவெல்லாம் இது பண்ணிவிட்டு நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் வந்து அது வந்து அழிச்சிடும். நம்ம மனிதர்களோட நெகட்டிவ் எனர்ஜியை வந்து அழிச்சிடும். அதனால தான் வந்து தேங்காய் உடைக்கிற பழக்கம் இருந்துகிட்டே வருது. அதனால் தேங்காய் அழிவிருக்குது அப்படின்ற ஒரு கவலை உங்களுக்கு இனிமேல் வேண்டவே வேண்டாம்.
நீங்கள் அதை நினச்சி குழம்பிக்கவும் வேண்டாம். அதுக்கப்புறம் பெண்கள் வந்து எந்த காரணத்துக்காகவும் தேங்காய் உடைக்கவே கூடாது. ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு பெண்களும் அந்த வீட்டின் மகாலட்சுமியாக கருதப்படுறாங்க. அப்படி அவங்க உடைக்கிறது வந்து அது வந்து ஒரு பாவ செயல் மாதிரி கருதுறதால அப்படி உடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பையில் அவங்களுக்கு தெரியாமலே குழந்தை வளர்ந்துட்டு இருக்கிற பட்சத்தில் அது வந்து வளர்ற சிசுவுக்கும் அது வந்து நல்லது கிடையாது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் கண்ணாடி வளைகள் அணிஞ்சிட்டு பெண்கள் உடைக்கும் போது அந்த உடைக்கிற தேங்காய் கண்ணாடி வளைகளில் பட்டு அது வந்து கைகளில் பலவிதமான காயங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிற வந்து ஒரு அறிவியல் பூர்வமான காரணமும் அதுக்கு பின்னாடி இருக்கு. அதனால தான் அதை மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து வந்திருக்கிற வந்து மருமகள், அதாவது அந்த குடும்பத்து மருமகள் வந்து கர்ப்ப நிலையில் இருக்கும்போது அந்த 10 மாதங்களுமே அவங்க வந்து தேங்காவை உடைக்க மாட்டாங்க. ஏன்னா தேங்காய் உடைக்கிறது, தேங்காய் உடைக்காம அவங்க வச்சிருக்கிறது வந்து அந்த கருவில் இருக்கிற குழந்தையும் வந்து சேஃபாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இன்னும் பல பேர் அதை பழக்கத்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு பழக்கமாக மாறிட்டுருக்கு. இந்த தேங்காவை வந்து ஏன் நம்ம மனிதர்களோட இந்த தேங்காவை ஒப்பிடுறாங்க, வெளியில் இருக்குது இல்லையா ஓடு, அது வந்து மனிதர்களுடைய கோபம், கெட்ட எண்ணங்கள், கெட்ட செயல்கள் அதெல்லாம் குறிக்குது. உள்ளர இருக்கிற வெள்ளப்பகுதி வந்து அமைதி, அறியாமை, நல்ல எண்ணங்கள் அவற்றை குறிக்குது. ஸோ வந்து அது உடைக்கும் போது நம்ம கிட்ட இருக்கிற கெட்டதெல்லாம் போயிட்டு நல்லது வரும். நீங்கள் செய்கிற காரியங்கள் எதுலனாலும் எந்த தடையாக இருந்தாலும் இந்த தேங்காவை உடைக்கிறது மூலமாக அந்த காரிய தடைகள் எல்லாமே நிவர்த்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. வேற எந்த காய்க்கோ கனிக்கோ இல்லாத ஒரு முக்கியமான அம்சம் வந்து தேங்காய்க்கு இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா அந்த 3 கண்கள் இருக்குது இல்லையா, அதை தான் வந்து நம்ம குறிக்கிறோம். அந்த 3 கண்கள் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தா சிவபெருமானோட 3 கண்களை குறிக்குதுன்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் அந்த 3 கண்கள் வந்து படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய அந்த 3 செயல்களையும் குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் வந்து 1 கண் உடல், மனம், ஆன்மா, இந்த 3த்தையும் குறிக்குதுன்னு சில பேர் சொல்றாங்க. இன்னும் சில பேர் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறமேல் வந்து விநாயகர், அவங்க 3 பேரையும் தான் அந்த 3 கண்கள் குறிக்குது அப்படின்றாங்க. அதனால தான் இந்த தேங்காய் வந்து எல்லா ஆன்மீக கடவுளுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களிலும் இந்த தேங்காய் வந்து முக்கியமாக வந்து இடம்பெறுது. ஆக இந்த தேங்காயை வந்து நம்ம முழுமுதற் கடவுள் விநாயகருக்கு வந்து நம்ம உடைத்து வழிபடுவதன் மூலம் நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளும் நீக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த தேய்பிறை சங்கடஹர சதுர்த்தி வருது இல்லையா, அதில் வந்து நம்ம இந்த தேங்காயை உடைத்து பிள்ளையாருக்கு வழிபாடு நடத்துறதன் மூலமாக நம்ம வந்து வாழ்க்கையில் பலவிதமான முன்னேற்றங்கள் பல வகையிலையும் நம்ம அடையலாம். அது குடும்பமாகட்டும், இல்லை நம்ம செய்கிற தொழிலாகட்டும், இல்லை மற்ற வந்து நம்ம நம்மளுக்கு வரக்கூடிய வருமானமாகட்டும், எல்லாவற்றிலையுமே அது முன்னேற்றம் தான் தருது. கடைசியாக நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம கோவிலில் வந்து சிதறு தேங்காய் உடைக்கிறோம் இல்லையா, அந்த சிதறு தேங்காய் உடைக்கிறது வந்து ஃபஸ்ட்டு தேங்காயை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கோவிலுக்கு போகணுமா, இல்லை வந்து கோவிலுக்கு போய் கடவுளை கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து சிதறு தேங்காயை உடைக்கணுமா அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல வந்து கோவிலுக்கு வெளியில் வாசப்படியில் சிதறு தேங்காயை உடைச்சிட்டு தான் அதுக்கப்புறமா நம்ம கோவிலுக்கு போயிட்டு உள்ளார போயிட்டு நம்ம வேண்டுதல் எல்லாத்தையுமே நம்ம செய்யணும். இது அதுதான் சரியான முறையும் கூட. ஒவ்வொரு வேண்டுதலுக்குமே ஒவ்வொரு எண்ணிக்கையிலான தேங்காயை உடைக்க வேண்டும் அப்படின்னு கூட ஒரு சாஸ்திரம் சொல்லுது. இந்த பதிவில் நம்ம தேங்காயை பற்றி பல விஷயங்களை வந்து உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இருக்கும் பட்சத்தில் இது அனைவருக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.